நம்ம புரிதல், அதாவது எதுவுமே செய்ய தேவையில்லை அகத்தில் அப்படின்றது புரிஞ்ச பிறகு ஒரு கொஞ்சம் ஒரு போர்டமோ அல்லது வந்து ஒரு உயிரோட்டம் இல்லாத தன்மையோ, ஒரு அதாவது தேக்க நிலைன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி அதையே ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு சலிப்பு அந்த மாதிரி உணர்வுகள்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி வரும்பொழுது வந்து அது எவ்வளோ ஒரு உயிரோட்டமான ஒவ்வொரு கணமுமே புதுசாக இருக்கிற அந்த ஒரு புரிதலும் புரியுது. இப்போ இதுக்கு நடுவில் வந்து இந்த இதை எப்படி இங்கே கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிற ஒரு சலிப்பை தாண்டி தான் வந்து அந்த உயிரோட்டமான ஒரு இது இருக்குது, அது இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது? இல்லை, நாம் எப்போவுமே வந்து அந்த மனதினுடைய ஒரு அனுபவத்தில் சார்ந்த ஒரு தன்மை நமக்கு எப்போவுமே இருக்குது. ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த அனுபவங்கிறது வந்து நாம் ஆர்டிஃபிஷியலாக அனுபவத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் தியானங்கிறது. பிறகு இப்போ நம்ம வந்து அதே நேரத்தில் இயற்கையில் விட்டுட்டோன்னு சொன்னால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அனுபவங்கள் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ சூழ்நிலைகள் தான் நமக்கு மெயினான காரணமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த அனுபவமும் ஸ்ட்ரக்கப் ஆகாமல் சுழலாமல் ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணால் போதும். அதுதான் மெயினோடைய எந்த இது மொத்தத்தில் வந்து அனுபவங்களில் ஈடுபாடு காட்டாமல் இருக்கிற தன்மை தான் மெயின் அதில். அப்போ எந்த நம்ம நம்மளை அறியாமலே ஒரு நல்லதை நல்ல அனுபவத்தை செலக்ட் பண்ணுற இது வந்து நம்ம ஒரு இன்ஸ்டிங்கில் இருக்குது. நல்லதை செலக்ட் பண்ணுறதும் மோசமானதை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு இது வந்து நம்ம இன்ஸ்டிங்க்ட்லேயே அமைஞ்சிருக்கு, இயல்புலேயே அமைஞ்சிருக்கு. அதனால் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதும். புரிஞ்சிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிடும் போது அந்த புரிதலே வந்து உங்களை வந்து எதுலேயுமே ஸ்ட்ரக்கப் ஆகாமல் பண்ணும். அது அப்போ வந்து ஒரு போர்டமாக இருந்தாலும் சரி, சலிப்பாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அது நம்ம எதையுமே செலக்ட் பண்ணலை, எதையுமே செலக்ட் பண்ணலை, எதையுமே ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடுறோம். ஏன்னா அங்கே வந்து ஃப்ளோ இருக்கணும், ஃப்ளோ தான் கரெக்டானது. நீங்கள் இப்போ சலிப்பு இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருந்துன்னு தான் அர்த்தம். அது அதனால் ஸ்டாக்னேஷன் தான் தவறானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்கய்யா, இப்போது ஒரு எதனாலும் சரி அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு இன்டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையோ ஒரு ஆட்டிடியூடோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்கயா? ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு கேரிங்கோடு தான் இருக்கோம். ஸோ ஆனால் அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இன்டிஃப்ரெண்ட்னா எதனாலும் என்னன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஒரு எதுலேயுமே ஒரு அக்கறை இல்லாத தன்மைக்கும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு ஒரு அக்கறையோடு உள்ளதுக்கும் அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கய்யா. இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் வந்து எதுவும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிறது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. அதுவும் உண்மையான பொறுப்பு அதுதான். அதை வந்து அதை ஏன்னா நம்ம உண்மையான அது ஒரு 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 என்லைட்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறதே வந்து அது ஒரு சீரியஸ்னஸ்ஸை தான் அது மீன் பண்ணுது. அது அந்த சீரியஸ்னஸ் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சீரியஸ்னஸில் தான் முடியாது. இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்டைரக்ட் வகையில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற தன்மை தான் நமக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது விட ஒரு சீரியஸ்னஸ் தான் அது. பார்த்தான்னு சொன்னால் நம்ம க்ரியேட் பண்ண சீரியஸ்னஸ் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து சீரியஸ்னஸ். அப்போ பொறுப்பு அக்கறையோட உச்சக்கட்டம் தான் இந்த மாதிரி உள்ளது. நன்றிங்கய்யா.